பெருநாளுடைய சிவனையை புற்றி நாட்டவர்க்கும் இறைவா புற்று. எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான பேரானந்த பெருவாழ்வு தரக்கூடிய பொது வாழ்வியல் சிந்தனை. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் போய் குலதெய்வம் கோயிலில் முதல் முட்டை போடுறோமே, அதை போடுறது ஏன் போடணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நியாயமான கேள்வி தான். சில பேர் 9 மாதத்தில் போய் முட்டை போடுறேங்கண்ணா, 11 மாதத்தில் முட்டை போடுறேங்கண்ணா. ஐயா, அந்த குழந்தையினுடைய தலையில் இருக்கக்கூடிய தசைகள்லாம், அந்த எலும்பு மண்டலத்துக்கு மேலே உள்ள தசைகள்லாம் கொஞ்சமாச்சு இருக்கணும். 11 மாதங்கிறது ஓரளவு நியாயமானது. 7 மாதத்தில் போகிறது, 9 மாதத்தில் போகிறது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு என்ன இந்த ரணகலம், என்னதுக்கு தேவையில்லாத வேலை? கேட்டால் இவர் வெளிநாடு போயிடுவாராம், ஃபாரினில் போயிடுவாராம், அதனால் அவர் இருக்கும்போதே முட்டை போடணுமா? சரி, அதை கேட்குறாரு பாருங்க கேள்வி, ஏன் குலதெய்வத்துக்கு போடணும்? அதாவது குலதெய்வம் அப்படிங்கிறது வம்சாவளியாக இருக்கக்கூடிய தெய்வம். இந்த வம்சாவளியாக சொல்லும் போதே ஞாபகம் வச்சுக்கணும், வாழையடி வாழையாய் வம்சம் தழைக்க வேண்டும் அப்படின்னா, அப்போ உன் பிள்ளைக்கு உனக்கு உங்கள் அப்பா குலதெய்வம் கோயிலில் முட்டை கூட்டுருப்பாரு. அதேமாதிரி உங்கள் அண்ணன் தம்பி யாரெல்லாம் பிறந்தீங்களோ எல்லாருக்கும் அப்பா கூட்டி போய் முட்டையை போட்டிருப்பார். நீ உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை உங்கள் அப்பா சொல்கிறாரு, அப்பா குலதெய்வம் கோயிலில் போய் முட்டை போடணும்ப்பா அப்படின்னு. சார் நல்லா கவனிக்கணும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். இந்த வழிபாட்டுகளுடைய பெரும் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்கவுங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுனால தான், இந்த குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கிறதுனால தான், பாக்கி எந்த தெய்வ வழிபாடு பண்ணினாலும் குலதெய்வத்தோடைய அருள் இல்லாமல், இப்போ மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம், அம்மா அப்பா குரு தெய்வம்னு, அந்த தெய்வம்ங்கிறது யாருன்னு கேட்டால் குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தோடைய அருள் இல்லாமல் எந்த காரியத்தையும் ஜெயிச்சிட முடியாது. அது என்ன அம்பாளாவனா இருக்கலாம், பேச்சியம்மனா, காத்தாயம்மனா, புத்தாயம்மனா, இல்லாட்டி ஐயனாரா, கருப்பணசாமியா, மாமுண்டி கருப்பா, மலையாள கருப்பா, சந்தன கருப்பா, எந்த கருப்பாக வேலை இருக்கலாம், எந்த சாமியாக இருந்தாலும் அந்த வம்சாவளி தெய்வம் அப்படின்னு சொன்னால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற அடிப்படையில் வரும். சார் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான் குலதெய்வம், நாங்கள் அங்கே தான் போய் முட்டை போடுவோம். தவறே கிடையாது. குலதெய்வம் தெரியாத சூழலில் திருப்பதி வெங்கடாஜலபதியும் திருச்செந்தூர் முருகனையும் நிறையா பேர் முருகன் கோயிலையும் நிறைய எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வழிபாட்டுகளுடைய இயல்பு இந்த வம்சாவளி நல்லா இருக்கணும், தங்களுடைய வம்சம் சிறப்பாக இருக்கணும். இன்னொரு விஷயம், அறிவியல் ரீதியான ஒரு செய்தியை சொல்லணும்னா, அந்த 11ஆம் மாதம் முட்டை போடும்போது அவங்க கத்தி மேலே போடும்போது அந்த குழந்தைகள் என்ன செய்யும், நரம்பு மண்டலங்கள்லாம் தெரியும், அது என்ன செய்யும், நல்லா காற்றோட்டம் அடையும், உஷ்ணம் தனியும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் முட்டை போட நிகழ்வு அது. இன்னொரு விஷயம், நம்ம சாஸ்திரோக்தமான ஒரு காரணமாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே முட்டை போட்டுக்கிட்டால் ஆயுசு அபிவிருத்தியாகும், அதுவும் உண்மை. ஆகையினால அறிவியலும் நமக்கு சாஸ்திரமும் பொய் சொல்லலை. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.